ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நிரூப்பு பண்ண எல்லா விஷயமும் வந்து பயங்கர காமெடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கன்ஃபியூஷனே உருவாக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லுங்க. அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 5 day 94 ரிவ்யூ. ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் போட்டு காசு பண்ணும் துட்டு மணி மணி அந்த மாதிரி சாங்கு போட்டு எல்லாரும் குஷிப்படுத்தினாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிரூப்பும் அதுக்கப்புறம் பாவனி நம்மளுடைய தாமரை செலவில் பேசிட்டு இருந்தாங்க. அது பேசி முடிச்சதுக்கப்புறமா ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மெயின் டாஸ்க் வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்துருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆனது வரும். அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாக்ரிஃபைஸ், ஒன்று டேர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புரிஞ்சிக்கிட்டு அந்த கேம் ஆனது விளையாடணும். ஸோ சாக்ரிஃபைஸ்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், டேர்னா அதை டேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கால் வந்த உடனே நம்ம நிரூப்பு எடுத்திருப்பார். நம்ம நிரூப்பு எடுத்த உடனே நம்மளுடைய பிக் பாஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு சக்கரை வெங்காயம் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இந்த வாரம் ஃபுல்லாக இதை சமைக்காமல் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதை வந்து நம்மால் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே இருக்கிறதுனால ஸோ அவருக்கு கொடுத்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நிரூப்பு பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பார். ஓடி போயிட்டு எல்லா உப்பு சக்கரை வெங்காயம் எடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கே நிறைய உரம் வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஃபைட்டே வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிரூப்பு வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் சைடு நியாயமாக இருந்தாலும் ஆனால் அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் சொன்ன விஷயம் ஒன்று ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக் பாஸ் கால் பண்ணி நம்ம சிபி அட்டன் பண்ணார். சிபி அட்டன் பண்ணிட்டு அப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி எல்லாருடைய பர்மிஷனோட தான் அந்த உப்பு அதுக்கப்புறம் சர்க்கரையும் அந்த வெங்காயத்தை உள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அங்கே தான் மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சது. நம்ம அம்மீருக்கும் நிரப்புக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கிளாஷ் ஆனது ஆரம்பிச்சது. இந்த மாதிரி வந்து 95 days இருக்கும், எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி நம்ம நிரூப்பு கேட்க டே எனக்கு உப்பு போடாமல் இது சாப்பிடும் அந்த மாதிரி நம்ம அமீர் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியங்காவுக்கும் நிரூப்புக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய நிரூப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியங்காவை கேட்டிருப்பாங்க, என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம பிரியங்கா சொல்லியிருப்பாங்க, நான் சூடு சொர்ண எல்லாத்தையும் விட்டுட்டாட்டா இங்கே இருக்கோ இங்கே இருக்கோ இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோட்டா அப்படின்ற மாதிரி நம்ம பிரியங்காவை பேச. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை மாதிரி பெருசாக போயிட்டு அப்படியே புஷ்ஷு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து நம்ம பிக் பாஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அமீர் அட்டன் பண்ணார். அமீர் வந்து சொன்னார் நீ ஆல்ரெடி சேஃப் ஆகிட்டல, அதனால் நீ உஷாராக இருப்ப, அதனால் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டேர் ஆனது இருக்குது, அந்த டேர் ஆனது பண்ணவே அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து அவருக்கு ஒரு டேர் ஆனது கொடுத்தார். அந்த டேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற தண்ணியில் வந்து குளிக்கணும், நம்ம மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்ன தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணி கரைச்சி வச்சுருப்பாங்களே அந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க் நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு இந்த மாதிரி தான் முடிஞ்சது. ஸோ ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ ஒரு வேளை எடுத்துகிட்டு போவாங்களா எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் அட் சேம் டைம் ஆல்ரெடி ரீசனாக ஒரு சர்ச்சையெல்லாம் வந்ததில்ல இந்த மாதிரி அமீர் வந்து கேஷ் எடுத்துகிட்டு வெளியே போகிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ் கொடுக்க மறக்காம எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.